ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீ வைஷ்ணவர்கள் சொல்லும் பொழுது வெள்ளலோகாச்சாரியர், ஜப்தவ்யம் குரு பரம்பரையும் துவயமும். நாம் ஜபம் பண்ணணும்னா எதை பண்ணணும்? குரு பரம்பரையும் துவயத்தையும் தான் பண்ணணும். அஸ்மத் குரு பியோனமாக, அஸ்மத் பரம குரு பியோனமாக என்று தொடங்கி ஸ்ரீதராயனமாக வரைக்கும் குரு பரம்பரை மந்திரம். இதுவும் இங்கே குரு பரம்பரை ஸ்லோகம் இருக்கு, குரு பரம்பரை மந்திரம் இருக்கு, குரு பரம்பரை தனியன்களும் இருக்கு. குரு பரம்பரை மொத்தமா சொல்லக்கூடிய ஸ்லோகம் இருக்கு, அஸ்மத் தேசியம் என்று தொடங்கி குரு பரம்பரை ஸ்லோகமா இருக்கு. அதாவது இந்த குரு பரம்பரைங்கிறது எப்படி காட்டப்படுறதுன்னா, ராமானுஜரிடத்திலிருந்து தொடங்கி மேலே போகிறது. ராமானுஜர் பெரிய நம்பி, ஆளவந்தார் மணக்கால் நம்பி, உய்யக்கொண்டார் நாதமுனிகள், நம்மாழ்வார் விஸ்வக்சேனர், பெரிய பிராட்டியார் பெரிய பெருமாள், இதுதான் பரம்பரையா காட்டப்படுது. இவர்களுடைய ராமானுஜரோட நமக்கு எப்படி சம்பந்தம் ஏற்படுகிறது? நம்முடைய ஆச்சாரியன் மூலமாக சம்பந்தம் ஏற்படுகிறது. நம்முடைய ஆச்சாரியனுக்கு மேலே அவருடைய ஆச்சாரியர் இருப்பார், அவருடைய ஆச்சாரியருக்கு மேலே ராமானுஜருக்கு நிறைய ஆச்சாரியர்கள் இருப்பார்கள். இதைத்தான் அஸ்மத் குருபியோ நமஹா என்று சொல்வதனாலே என்னுடைய ஆச்சாரியர்களை வணங்குகிறேன். அந்த குருபியோங்கிறது பன்மை, என்னுடைய ஆச்சாரியர்களை வணங்குகிறேன்னு நம்ம சொல்றோம். ஏன்னா ஒரு ஆச்சாரியன் மட்டும் நமக்கு கிடையாது. பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி வைப்பது ஒரு ஆச்சாரியனாக இருந்தாலும் நமக்கு பலரும் ஞானத்தை உபதேசிக்கிறார்கள். அதே போல அந்த பஞ்சசம்ஸ்காரம் பண்ணக்கூடிய அந்த ஆச்சாரியனுடைய நிலையிலே இருக்கக்கூடிய மற்ற ஆச்சாரியர்கள், அவருடைய கூட படித்தவர்கள், அவருடைய வைபவத்தை உடையவர்கள், அந்த நிலையில இருப்பவர்கள் இருக்கார்களே, அவர்கள் எல்லாம் சேர்த்து தான் அஸ்மத் குருபியோனமஹன்னு நம்ம சொல்லிக்கிறோம். அடுத்தது அஸ்மத் பரம குருபியோனமஹ. அஸ்மத் பரம குருபியோனமஹங்கிறது யாரை சொல்லுகிறதுன்னா, நம்முடைய ஆச்சாரியனுடைய ஆச்சாரியர்கள். இப்போ அவருக்கு மேற்பட்ட அடுத்த நிலையில இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள், அவர்கள் எல்லாரையும் நாம் வணங்குகிறோம். அடுத்தது அஸ்மத் சர்வ குருபியோ நமஹ. இந்த அஸ்மத் சர்வ குருபியோ நமஹங்கிறது நம்முடைய பரமாச்சாரியராக இருக்கக்கூடிய நிலை. அதாவது நம்முடைய ஆச்சாரியனுக்கு ஆச்சாரியன், அவருக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த நிலையிலிருந்து ராமானுஜர் வரைக்கும் சர்வ குருபியோ நமஹங்கிற அந்த வாக்கியத்திலே அது அடங்கிவிடும். அதுக்கு மேலே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ என்று எம்பெருமானாரை வணங்கிடும். எம்பெருமானார் தான் நமக்கு இந்த கட்டமைப்பை நன்றாக ஏற்படுத்தி கொடுத்தவர். இவ்வளவு கிரமமாக நாம் எல்லாரும் ஒரு எம்பெருமானார் சம்பந்தத்தை பெற்று வாழும்படிக்கு அவரே அதுக்கு வழியும் வகுத்து கொடுத்தவர். அப்படிப்பட்ட ராமானுஜரை வணங்குகிறேன் என்று அடுத்தது. இப்படியும் ஒரு ஆச்சாரியன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ, ஸ்ரீ பராங்குஷ தாசாய நமஹ, அது பெரிய நம்பியை குறிக்கக்கூடிய மகாபூர்ணரை குறிக்கக்கூடியது. பராங்குஷ தாசன்கிறது அவருடைய திருநாமம். அடுத்தது ஸ்ரீமத் யாமுன முனையே நமஹ. யாமுன முனைங்கிறது ஆளவந்தார் யாமுனாச்சாரியர், அவருடைய வைபவத்தை குறிக்கக்கூடியது. அடுத்தது ஸ்ரீ ராமமிஸ்ராய நமஹ, இது மணக்கால் நம்பியுடைய திருநாமம், அவரை வணங்குகிறேன் என்று சொல்வது. அடுத்தது ஸ்ரீ புண்டரீகாட்சாய நமஹ, அது உய்யக்கொண்டாரை நாம் வணங்கக்கூடியது. இந்த நமஹா நமஹங்கிறது எல்லாம் வணங்குகிறேன் வணங்குகிறேன் அர்த்தத்துல, சரணமாக பற்றுகிறேன் தஞ்சமாக பற்றுகிறேன் என்ற அர்த்தத்துல வரக்கூடியது. அடுத்தது புண்டரீகாட்சருக்கு பிறகு மேலே ஸ்ரீமன் நாதமுனையே நமஹ, நாதமுனிகளை வணங்குகிறோம் என்று சொல்வது. நாதமுனிகளுக்கு நேரே ஆச்சாரியன்னு பார்த்தா நம்மாழ்வார் ஸ்ரீமதே ஷட்கோபாய நமஹ என்று அவரை வணங்குவது. அதுக்கு மேலே ஸ்ரீமதே விஸ்வக்சேனாய நமஹ என்று விஸ்வக்சேனர் சேன முதலியார், அவரை வணங்குகிறோம் என்று சொல்வது. அதுக்கு மேலே ஸ்ரீயை நமஹ, இது பெரிய பிராட்டியார், அவள் தான் நம்முடைய சம்பிரதாயத்தில் குரு பரம்பரையிலே மேலிருந்து வரும்பொழுது ரெண்டாவது ஆச்சாரிய ஸ்தானத்திலே இருக்கக்கூடியவள், ஸ்ரீயை நமஹ என்று சொல்வது. கடைசியில் ஸ்ரீதராய நமஹ, அந்த எம்பெருமான் ஸ்ரீதரனாக இருக்கிறான், ஸ்ரீயை தரித்தவனாக இருக்கிறான், ஸ்ரீயஸ்பதியாக இருக்கிறான், அவனை வணங்குகிறேன் என்று சொல்வது. இப்படி நம்முடைய ஆச்சாரியர் தொடங்கி பெரிய பெருமாள் வரைக்கும் வணங்கிவிட்டு அதற்கு பிறகு துவயமகா மந்திரத்தை சொல்ல வேண்டும். கோயில் KOYIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் kohil.org, KOYIL.org.